ஆடமுக்கு வேற வழியே தெரியல, இவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். எங்களை விட்டுருங்க, நாங்க தெரியாம போனிட்டோம். ஆனா ஆடம பத்தி இப்பதான் தெரியுது. என்ன சொல்ற மாதிரி அநியாயத்தை பண்றவங்களை தட்டி கேட்க ஒருத்தே வருவாண்டா? அவனும் இப்ப களத்துல இறங்கிட்டான். எல்லாருக்குமே தெரியும் கிளாக் டவர்ல பயங்கரமா என்ட்ரி கொடுத்தது ராய் ஸ்டார். ராய் ஸ்டாரும் யாருக்கிட்ட வந்து யாரா மோதிங்க சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஆடமுக்கு சண்டை படவே தெரியாமலா இல்ல? பிரச்சனை எல்லாம் வேணாம் சொல்லிட்டு விலகிட்டு நான் மட்டும் ஊன் சொல்ல உங்க எல்லாம் பகிர்ந்து எடுத்துருவான். மயக்கத்துல இருந்து ரூக்கும் அந்த இடத்துல இருந்து முடிஞ்ச வந்து மோதி பாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களை கூப்பிடு, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே பாய் ப்ரோ. ஆனா எல்லாருமே இந்த கதை முடிஞ்சிட்டு நினைச்சாங்க. ஆனா இந்த கதை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. மடிச்சடியில செகண்ட் லைட்டால சரியா நடக்க கூட முடியல. செகண்ட் லைட்டும் நொண்டிக்கின்னு அவங்க எல்லாத்தையுமே அடிக்கணும்னா அவங்கள விட பெரிய வேட்டு கைட்டு நம்ம போனோம். அப்படி அவன் யார பாக்க போனா? ஃப்ரீ ஃபயருக்கு மூத்த குடிமகன் ஃபர்ஸ்ட் லைட்ட தான் பாக்க வந்திருக்கான். பாஸ் நடந்தது என்னன்னா, எங்களை ஒரு பாட்டு பையன் அடிச்சுட்டான். தட்டி கேட்க போனே நம்ம கேமியை அடிச்சுட்டான். அவங்களெல்லாம் எங்களால எதுவுமே பண்ண முடியல, பயங்கரமா அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்ன நடக்க முடியாம காலையும் உடைச்சிட்டானுங்க. தெரியல என்ன உயிரோட இருக்க மாட்டீங்க. யாரு வர போறான்?